வீட்டில் இருக்கிற ரேஷன் அரிசியை வச்சு என் ஒய்ஃப் வந்து புட்டு ரெடி பண்ணிகிட்ருக்கா. ஃபஸ்ட்டு அந்த ரேஷன் அரிசியை நல்லா அலசி எடுத்துக்கணும். அதுக்கப்புறமா ஒரு துணியில் இந்த மாதிரி அந்த அரிசியெல்லாம் அள்ளி போட்டோம்னா அந்த தண்ணி ஃபுல்லாக நல்லா வடைஞ்சி அரிசி நல்லா ட்ரை ஆகிடும். நாங்கள் இந்த மாதிரி சுற்றி வைக்கிறோன்னா என் பையன் எல்லாத்தையும் எடுத்து இறச்சிடுவாங்க, நல்லா சுற்றி வைக்கலாம். நீங்கள் நல்லா காத்தோட்டமாக எதாவது வச்சுக்கலாம். நல்லா அரிசி காஞ்சது வருமா இந்த மாதிரி மிக்சியில் போட்டு ரொம்ப பவுடர் மாதிரி இல்லாமல் ரொம்ப குறப்பாகவும் இல்லாமல் ஒரு ஒரு அளவுக்கு பொறப்புறன்னு அரைச்சி எடுத்துக்கணும். அதுக்கப்புறமா அது ஒரு குண்டானில் கொட்டி அதில் ஏதாவது இந்த கட்டி மாதிரி இதெல்லாம் நல்லா உடச்சி விட்டு லைட்டாக உப்பு சேர்த்துக்கணும். அதுக்கப்புறமா இட்லி பானையில் வந்து இட்லி கொத்து வச்சு ஒரு துணியை போட்டு இதை நீங்கள் கொஞ்சம் 10-15 நிமிஷம் வேக வைக்கணும். தேங்காய் துருவி எடுத்து வச்சுருக்கணும். வேக வச்சதுக்கப்புறம் இது மாதிரி தான் இருக்கும், நல்லா சாஃப்டாக ஆகிடும். அது ஒரு மாதிரி புட்டு மாதிரி எடுத்து ஒரு குண்டானில் மாற்றி அது கூட நம்ம அந்த துளி வச்ச தேங்காயையும் நாட்டு சர்க்கரையும் போட்டுக்கிறோம். எங்கள்கிட்ட பார்த்திங்கன்னா நாட்டு சர்க்கரை தான் இருக்குது, வெள்ளை சர்க்கரை போட்டால் தான் அது நல்லா டேஸ்ட்டாக இருக்குமா. அப்புறம் நல்லா இதை நம்ம கிளறி விடணும். சூடாக்கிறதுனால தான் கரண்டியில் கிளறிட்டுருக்கு. சூடு ஆறுனதும் நம்ம நல்லா கலர் மாறுற அளவுக்கு அதை நல்லா பிசைஞ்சு எப்பவும் போல எடுத்து சாப்பிட வேண்டியதான். சாப்பிட்றது நல்லா தான் இருக்குது, நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். மற்ற நம்ம சேனல் அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.